இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேல்முறையீடு மற்றும் பரிசு நிலை விண்ணப்பம் வந்தவர்களுக்கு தற்போது வந்து புதிய மெசேஜ் வர தொடங்கியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பார்த்திங்கன்னா கடந்த செப்டம்பர் 15 தொடங்கப்பட்டது. அதனை தொடர்ந்து தகுதியுள்ள மகளிருக்கு கடந்த 2 தவணைகளாக வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் பணம் செலுத்தப்பட்டுவிட்டது. இதில் வந்து 57 லட்சம் விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தது. இதில் வந்து 11 லட்சத்திற்கு மேற்பட்டோர் வந்து மேல்முறையீடு செய்துள்ளனர். இது மட்டும் இல்லாமல் 7 லட்சம் பேருக்கு வந்து பரிசீலனையில் உள்ள விண்ணப்பம் கலாய்க்கு பின் முடிவு செய்யப்படுன்னு சொல்லி வந்தது. அவர்கள் எல்லாருக்கும் தொடர்ந்து கலாய்வு வந்து நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது புதிய மெசேஜ் வர தொடங்கியுள்ளது. ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள், வாழ்த்துக்கள்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பொறுத்தளவுக்கு நம்ம ஆதார் கார்டு நம்பர் யூஸ் பண்ணி செக் பண்ண வந்து லோட் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் இசேவை மையத்தில் போய் தான் உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் அல்லது ஆதார் கார்டு நம்பர் சொல்லி செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இசேவை மையத்தில் போய் செக் பண்ண எந்த மாதிரி ஷோ ஆகுதுன்னா, வகைப்பாடில் வந்து ஏற்கப்பட்ட விண்ணப்பம் வருது. காரணம் பார்த்தீங்கன்னா, மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி வந்தவங்களாம் கண்டிப்பாக வந்து நவம்பர் 15 அவர்கள் வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் பணம் செலுத்தப்படணும். இவர்கள் எல்லாமே வந்து கலாய்வில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி மெசேஜ் தற்போது ஒரு சிலருக்கு வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து மெசேஜ் வரல. ஆனால் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது ஏற்கப்படாத விண்ணப்பம் வந்திருக்கு. காரணம் பார்த்திங்கன்னா, ஆய்வில் ஏற்கப்படாத விண்ணப்பம், அதாவது அவங்க கலைவில் வந்து நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் வந்து மிஸ்மேட்சாக இருக்கும், அல்லது நீங்கள் தகுதியான நபராக இருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து அவங்களுடைய விண்ணப்பத்தை நிராகரிச்சிருக்காங்க. அதுவும் வந்து ஸ்டேட்டஸில் செக் பண்ணும்போது ஷோ ஆகுது. இதுவே உங்களுக்கு பரிசீலனை விண்ணப்பம் வந்து உங்களுக்கு கலவை செஞ்சு உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தா கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்வதற்கும் அறிவிப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிகமானவர்களுக்கு அவங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது தங்களுடைய குடும்ப அட்டை எண் எங்கள் தரவுகளில் இல்லை அந்த மாதிரி ஷோ ஆகுது. இதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தன்னாளர்கள் வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணும்போதே உங்களை ரேஷன் கார்டு நம்பர் அல்லது ஆதார் கார்டு நம்பர் ஏதாச்சும் தவறாக என்டர் பண்ணுறப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகுது. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக மீண்டும் விண்ணப்பிப்பதற்கு அறிவிப்பு இலகம் என்று கூறப்பட்டுள்ளது. அந்த அறிவிப்பு வரும்போது பரிசீலனை விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்பட்டவர்களால் மேல்முறையீடு செய்யாமல் இருக்கவங்களுக்கும் மேல்முறையீடு செய்யலாம் என்று அறிவிப்பு வரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனால் பார்த்தீங்கன்னா, இது சம்பந்தமான அறிவிப்பு நவம்பர் 30 பிறகு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நவம்பர் 30 பார்த்தீங்கன்னா, இதுவரை மேல்முறையீடு செய்திருந்தாலும் அல்லது பரிசீலனை விண்ணப்பம் வந்தாலும் அனைவருக்கும் அவங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதான்னு சொல்லி மெசேஜ் மூலமாக தெரியப்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. தற்போது யாருக்கெல்லாம் விண்ணப்பம் ஏற்கப்பட்டதுன்னு மெசேஜ் வந்திருக்கோ அவங்களுக்கு நவம்பர் 15 ₹1000 வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதுதான் தற்போது விளையாட முக்கிய தகவல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏஜென்ட் அவுட்டுனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.